போதும் பெண்களின் பாதுகாப்பை விட்டும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற சகோதரருடைய கேள்விக்கு அண்ணன் பதில் கொடுக்க போகும்போது முடிச்சுக்கல் அப்படிங்கிறது வந்து சூனியத்தை வந்து தான் குறிக்கிறது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது முன்னோரு இது பயான்ல வந்து அண்ணன் சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முடிச்சுக்கல் தன்னுடைய நாவல் கூட முடிச்சுக்கல் சொன்னாங்க. முடிச்சுக்கல்னா கட்டுப்படுதல். அதே மாதிரி வந்து ஷைத்தான் வந்து முடிச்சுக்கிறது மூணு முடிச்சு போடுறான், மூணு முடிச்சு போட்டு ஒவ்வொரு முடிச்சு வந்து அவுக்குறான்றாங்க. அப்ப அதோடைய அர்த்தம் வந்து தன்னை ஷைத்தான் வந்து கட்டுக்குள் கொண்டு வருதல். அப்போ பெண்களின் முடிச்சுக்களை விட்டும் அல்லாவிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கும் போது அது ஒரு கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சூனியமாக தானே இருக்கும். அதே மாதிரி வந்து அண்ணன் சொன்னாங்க சூனியக்காரன் தான் அதிகமா இருக்குன்னு. நான் சின்ன வயசுல காமிக்ஸ் புக் படிக்க போய் காமிக்ஸ் புக் எல்லாம் படிக்க போகும்போது சூனியக்கலை தான் ரொம்ப அதிகம். அதுக்கடுத்தது சைத்தான் அப்படிங்க போகும்போது அண்ணன் வந்து சொல்ல போகும்போது இந்த ஒரு பெண்கள்ங்கிறது வந்து சைத்தானை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து குரானுடைய மொழிபெயர்ப்புகள் வந்து பல இடத்துல குரான் வந்து சைத்தான்கள் அப்படின்னு வரப்போகும்போது அங்க வந்து பெண்கள்ங்கிற வார்த்தைகள் எதுவுமே குரான்ல வந்து வரல. அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வந்து சைத்தான் வரப்போகும்போது பெண்கள் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துக்கிட்டாலும் ஹாருத் மாருத் அவங்களை குறிப்பிட போகும்போது சைத்தான்கள் அப்படிங்கிற வார்த்தை வரப்போகும்போது சைத்தான்களுக்கு வந்து பெண்கள்ங்கிறது வரல. ஆனா இதுக்கு மட்டும் பெண்கள் வந்திருக்கு. இப்ப மொத்தத்துக்கு கேள்வி என்ன, இந்த வசனத்துக்கு உங்களுடைய விளக்கங்கள் சரிதானா என்பதுதான் கேள்வி. அதாவது ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க. சூனியக்காரிகள் தான் அந்த காலத்தில் கேமிஸ்ட் புக்ஸ் எல்லாம் நிறைய இருந்தா சொன்னாங்களா, நானே சொல்லிட்டேன். புராணங்கள்ல கதையில தான் சூனியக்காரி இருக்காது, தவிர நடைமுறையில யார் தான் இருக்காங்க ஆம்பதான் செய்யறோம். அதாவது காமிஸ்ட் புக் எல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம், புராண இதிகாசங்கள்லாம் சூனியக்காரி பொம்பளை தான் வருவாங்க. நிஜத்துல பாத்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க, பொம்பளையெல்லாம் சூனியம் செய்யறது மாதிரி இருக்கு, ரொம்ப குறைவா இருப்பாங்க, ஆம்பளை ஜாஸ்தியா இருப்பாங்க. அது அது ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து முடிச்சுகள் ஊதல் என்பது வந்து கட்டுக்குள் வைத்துக் கொள்வதுதானே. இப்ப சூனியக்காரங்கள் கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளும், நீ எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு கேக்குறாங்க. எடுத்துக்கொள்ளலாம், ஏன் எடுத்துக்கொள்ள கூடாதுன்னு சொல்றோம் கேட்டா சூனியம் ஒன்னு இல்லைன்னு சொல்லிட்டான், கற்பனைன்னு சொல்லிட்டான், அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லைன்னு அது பொய்ன்னு சொல்லிட்டான். அது அதை கொண்டு கட்டுக்குள் எடுக்க முடியாது வரை சொல்லிவிட்டான். அதை கொண்டு கட்டுக்குள் அதுக்கு முரண் இல்லாம தான் வழங்கணும். அது இல்லாம சூனியம் வழங்குறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. அப்ப இது சூனியத்தை தான் குறிக்கிறது என்று ஒருத்தவங்க சொல்வாங்க, அதுக்குரிய ஹரிச காட்டணும். இது வந்து சூனியத்தை தான் முடிச்சுகள் ஊதுவது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு அப்படி காட்டணும். அல்ல குரானுடைய ஒரு வசனத்தை காட்டி இந்த சூனியத்தை தான் இது குறிக்கிறது பாருங்க, முடிச்சல் ஊதுறது இந்த இடத்துல அது அப்படிதான் பயன்படுத்தப்படுதுன்னு காட்டணும். ரெண்டுமே இல்ல. அப்ப முடிச்சுகள் ஊதுதல் மட்டும் வரும்பொழுது அது சூனியம் நீங்க செஞ்சீர்கள், ஆனால் சொந்தமா சொல்றோம், சுயமா சொல்றாங்க. சுயமா சொல்வது மாத்திரம் இல்லாம சூனியத்தினால் கட்டுக்குள் வைக்க முடியுங்கிற அர்த்தத்தை வைத்துக் கொண்டு சொல்கிறார்கள். அது குரானுக்கு மாத்தமானது. குரானுடைய பல வசனங்களுக்கு வந்து சூனியங்கள் கற்பனை பொய் மோசடி பிராடு வெற்றிகளை பெறமாட்டான் அந்த கருத்தில் வரக்கூடிய வசனங்களுக்கு எல்லாம் மாற்றமா இருக்கிற காரணத்தினால அது கொடுக்க சூனியம்னு கொடுக்க இயலாதுங்கிறத மாற்றுகிறது கிடையாது. இந்த பெண்கள் கொடுக்கறோம்னு கேட்டா பொதுவாக வந்து தீய சக்திகள் ஒன்று, தீய சக்தி, தீய சக்திகள் என்பது வந்து அரபில சொல்லும் பொழுது அதை பெண்பாலத்தான் சொல்லுவாங்க. தீய சக்திகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அது எல்லா இடத்துல குரான்ல வரக்கூடிய தாகூத்து மாதிரிலாம் வருது இல்ல, அது மாதிரி வறுமையானால் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் எல்லாம் பெண்பாலாகத்தான், பெண்ணு அர்த்தம் கிடையாது. தீய சக்திகளை சொல்ல போனா அரபு மொழியில ஒரு ஒரு பேனா இருக்குன்னு வைங்களேன், பேனாவை கூட ஆம்பளகம்பளதான் சொல்லணும், தமிழ்ல கிடையாது. சூரியன் இருக்கு, சூரியன் உதித்ததுன்னு நீங்க சொல்லுவீங்க, அரபில் எப்படி சொல்லணும், சூரியன் உதித்தாள்னு சொல்லணும், பொம்பளை தான் சொல்லணும். அரபியில் பேசுவதாக இருந்தால் சூரியன் உதித்ததுன்னு ஒரு சொல்லு கிடையாது, சூரியன் உதித்தாள் பொம்பளையா சொல்லணும், சந்திரன் உதித்தான் என்று சொல்லணும். சந்திரனை சொல்வதாக இருந்தால் அரபியில் சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்லணும், தல அல் கமர், தலா உதித்த ஆண்பாள், தல அல் கமர்னு சொல்லணும். சம்சு சூரியனை சொல்வதாக இருந்தால் தல அதி சம்சு பெண்பாள சொல்லணும். இப்படி ஒவ்வொன்றுக்குமே வேரல் மூஞ்சி கண்ணு கண்ணு கண்ணை வந்து பெண்பாளை பயன்படுத்துவாங்க, அது மாதிரி கையை வந்து பெண்பாளை, இதெல்லாம் ரெண்டு ரெண்டு உறுப்பு இருக்குதோ அதையெல்லாம் பெண்பாளை யூஸ் பண்ணுவாங்க. இப்படிலாம் சில முறைகள் அரபு மொழியில் இருக்குது. எதை எடுத்தாலும் சரி ஆணு பெண்ணு ரெண்டுக்குள்ள பேசுவாங்க, அதுங்கிற நடுநிலையாரு ஒண்ணு வச்சுக்கோங்கள, அகரிணை, அது அரபியில கிடையாது. ஆடு வந்தது, ஆடு வந்ததுங்கிறீங்கல்ல, அப்படி அரபியில பேச இயலாது, ஆடு வந்தான்னு தான் பேச முடியும். மாடு வந்ததுங்கிறீங்கல்ல, மாடு வந்து நீங்க தமிழ்ல சொல்லலாம், மனுஷனுக்கு வேற அப்படி ஒண்ணு, அரபியில மாடு வந்தது சொல்வதாக இருந்தால் மாடு வந்தான்னு தான் சொல்லணும், அல்லது மாடு வந்தாள்.
அவன் எதை ஆம்பளையா பயன்படுத்தான், எதை பொம்பளையா பயன்படுத்தான் பார்த்து நினைவில் வைத்துக் கொண்டு இது ஆம்பளையா யூஸ் பண்ணணும், இது பொம்பளையா யூஸ் பண்ணணும். பேனா உடைந்ததுன்னு நீங்க சொல்ற மாதிரி அரபில் பேசுகிறார், பேனா உடைந்தான், பேனா உடைந்தான் அரபில் சொல்றாங்க, ரெண்டுமே இருக்குது. அப்ப அந்த மாதிரியா வைத்திருக்கிற காரணத்தினாலதான் அரபில் ஏதாச்சும் தீய சக்திகள் வரும் பொழுது அதை பெண்பாளா பயன்படுத்திடுவாங்க. தீமையான சக்திகளை யூஸ் பண்ணும்போது சக்தி ஆற்றல்கள் வருதுல, அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ண நினைச்சுவாங்கன்னா பெண்பாளா பயன்படுத்துவாங்க. ஏதாவது ஒண்ணுதான் பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் போது அது ஆணை குறிக்கும், தீய சக்திங்கிற கருத்துல ஏதாவது வந்துருவாங்கல்ல. அந்த அடிப்படையில் என்ன செய்யறோம்னா முடிச்சுகளில் ஊதக்கூடிய சக்திகள், முடிச்சுகளில் ஊதக்கூடிய சக்திகள் சொன்னா நம்ம என்ன சக்தி இருக்குன்னு தேடி பாக்குறோம். சூனியம்ங்கிற சக்தி இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்படி முடிச்சுகள்ல ஊதியும் செய்யறது கிடையாது, முடிச்சு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது பெண்கள் மாத்திரம் அவங்க நம்பிக்கை பிரகாரம், சூனியம் இருக்குன்னு நம்பிக்கை பிரகாரம் பெண்கள் மாத்திரம் செய்வது கிடையாது, ஆண்களும் செய்யறாங்க. முடிச்சுகளில் மாத்திரம் செய்வது கிடையாது, வேற வகையிலும் செய்யறாங்க. போது இது வழிய கொண்டு போய் திணிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹதீஸ பார்க்கும்போது இந்த சைத்தான் ஊதுவது முடிச்சவையில் என்பது பொருத்தமாக இருக்கிறது. அதுதான் நம்ம பாதுகாப்பு தேடணும். முதல் சூறாவில் வந்து மனிதனுடைய உள்ளங்கள்ல வசுவாசை தீ எண்ணங்களை ஏற்படுத்துறான்ல, வசுவாசில் கண்ணாசன் பாதுகாப்பு தேடுறோம். முடிச்சுகளில் ஊதுறது என்பது சைத்தான் முடிச்சு செய்யறான், தீய சக்தி நம்மளை வழிகெடுக்க பாக்குறான் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் அந்த வசனங்களுக்கு முரணி இல்லாம போயிடுது. எந்த வசனங்களுக்கு சூனியம் வந்து கற்பனை சொல்லுதுல, அந்த கருத்தில் உள்ள வசனங்களுக்கு எல்லாம் முரண் இல்லாம போயிடுது. இப்படி சொன்னீர்களே ஆனால் இது அல்ல கேட்பான், இது சூனியம்ன்ற எப்படி விளங்கின அப்படி நான் நேரடியாக அதில் சொல்லவே இல்லை. வேற ஒரு இடத்துலயும் முடிச்சுகள் ஊதுவதற்கு இதை அர்த்தம் நான் சொல்லித்தரவும் இல்லை, என் ரசூலும் சொல்லித்தரவும் இல்லை. நீனா ஒரு சூனியத்துக்கு ஒரு சக்தி இருக்குன்னு குரானுக்கு மாத்தமா நினைத்துக் கொண்டு நீ ஏன் அந்த வியாக்கியானம் கொடுத்தன்னு நல்லா கேட்பானே தவிர இது கேட்க மாட்டான். ஏன் அப்படி செஞ்ச நீ வியாக்கியானம் கொடுக்கல, ஹதீஸ் ரசூலுல்லா வந்து ஊதுறது மூடிச்சு சூனியத்து இதெல்லாம் விளக்கம் தந்திருக்கிறாங்க, அது பொருத்தமா அறிஞ்சு விளக்கிட்டா பிடிக்க மாட்டான். எதுக்கு பிடிப்பான், இட்டு கட்டி நம்ம கருத்தை திணிக்கிற மாதிரி குரானுக்கு மாத்தமா கொடுத்தா பிடிப்பான். இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்யறோம் கேட்டா இது நபாதாத்துங்கிறது அது குறிக்காது. எத்தனை தப்சீர்ல அவங்க எழுதி வச்சிருந்தாலும் சரி அது வந்து சூனியக்கார கிழவிகளை பெண்களை குறிக்காது அப்படி ஒரு தன்மை இல்லைன்னு சொல்றோம். அதுக்கும் நம்ம கேட்ட எதிர்க்கலாம் ஞாபகம் வச்சுக்கணும். அது இந்த அர்த்தம் இருக்குமே. ஆனால் வேற சூனியத்துல என்ன பாதுகாப்பு, முடிச்சு இல்லாத சூனியத்துக்கு என்ன பாதுகாப்பு, ஆம்பளை செய்யற சூனியத்துக்கு என்ன பாதுகாப்பு, அப்படி ஒண்ணு இருக்கு மேல அப்படியே கட்டுத்தருவான், ரெண்டுல இருந்தும் கட்டுத்தருவானா இல்லையா, முடிச்சுகள் ஊதுவன்ற முடிச்சு அல்லாமல் செய்கிற ரெண்டு தீமையை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கானே. அப்ப இப்படி அதான் சொல்லி தரமாட்டான். இது சைத்தானுடைய ஒரு ஊசலாட்டத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம். ரெண்டுமே வந்து நம்மளை நல்லவன் ஆக்குவதற்கு கெட்டவன் ஆகாமல் காப்பாற்றுவதற்கு ஒரு கவசம், அதான் விஷயம்.